Hello viewers, welcome to Trade Gainers channel. So previous video la vandu pathinga appadina nama gap up every trade pannanum abingara or buy side strategy vandu nama sollirundom kidathatta or enakku therinji ipo varaikum or 30 message kitta vandirukku phone la bro yeah enakku thana and strategy vandu solli therla abingara mari ketirundanga so even nama munadiye upload panna nariya strategy kume vandu comment andha mari dhaan vandhadu youtube la so inge pathinga appadina ஒரு நண்பரை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏன் நண்பா எவ்வளோ நாள் சொல்லித்தரல அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஸோ எனக்கான டைமிங் வந்து இப்போ தான் கிடச்சது. ஸோ அதை சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு இப்போ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நம்மளால் வந்து ஒரு 4 ட்ரேடர்ஸ் வந்து கரெக்டான பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் இப்போ கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற 5-10 நிமிஷம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் மார்க்கெட்டை இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதெல்லாம் விட்டு இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த ஆஸ்பெக்டை கண்டிப்பாக மாற்றிடும். ஸோ கண்டினியூஸ்லி ஒரு ப்ராஃபிட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? இது வந்து நாங்கள் இன்றைக்கி நேற்று பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2019 நாங்கள் கண்டினியூஸாக கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கோம். ஓவர் த இயர்ஸ் வந்து நாங்கள் அதுதான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 30 இந்த வீடியோ போட்டு 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே 30 பேர் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏன் இதை என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து கால் பண்ணிட்டாங்க. ப்ரோ ஏன் எத்தனை நாள் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது ஸோ அதே வரிசையில் தான் கேப் டவுன். ஓகேங்களா? ஸோ கேப் டவுனையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். லைவ் மார்க்கெட்டில் முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவும் காட்டுறேன், சரிங்களா? ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து பயனுள்ள சப்ஜெக்டை நம்ம இதில் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ரேட் கெய்னர்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஐம் சப்ஸ்கிரைப் ப்ரோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு விஷயமும் கிடையாதுங்க. மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போயும் நடக்கும். பட் எந்த சினாரியோவில் என்ன மாதிரி ஆஸ்பெக்டில், அதாவது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு, அப்போ கேப் டவுனில் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகிருக்கு, இப்போ அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, இப்போயும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் ரியாக்ட் ஆகும், ஓகேங்களா? பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மார்க்கெட்டை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓவர் த பீரியட், அதாவது அடுத்த ஒரு வாரத்துக்கு மார்க்கெட் இப்படி போகும், அடுத்த ஒரு மாதத்துக்கு மார்க்கெட் இப்படி போகும் அப்படிங்கிறத ஒரு கணிப்போடு தான் நீங்கள் பார்க்கணும். பட் நம்ம ட்ரேட் எடுக்கிறது இன்ட்ராடேயில், ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், சரிங்களா? ஸோ மார்க் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட மொத்த மார்க்கெட் வியூவே மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஓகே, இது வந்து ஒரு க்ரீன் கேண்டில், ஓகேவா? ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரெட்டாகவும் வச்சுக்கலாம், நீங்கள் க்ரீனாகவும் வச்சுக்கலாம், இது உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா? நான் வந்து ஒரு க்ரீனாக வச்சுக்கிறேன். சரி, க்ரீனாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் கணிக்கிறேன். நேற்று பொசிஷனில் நான் எதுவும் எடுத்து வைக்கல, இன்றைக்கி காலையில் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ காலையில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் டவுனில் தான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், நிறைய ஒரு 100-200 பாயிண்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு 20-30 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா, ஓகேங்களா? அது கேப் டவுன்னா கேப் டவுன், அதுவும் கேப் டவுன் தான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ராபபிலிட்டி என்ன, மார்க்கெட் வந்து இப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆகி இப்படி பெருசாக வந்து ஃபாலோ ஆகணும், அப்படி இல்லைனா மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு சின்ன விக் வச்சுட்டு இங்கே க்ளோஸ் ஆயிடணும். ஸோ இதுதான் நடக்க போகுது. அப்படி இல்லைனா இங்கே சைட்லேயே கன்சால்டேஷன் நடக்கணும், இவ்வளோ தான், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டில் நடக்க போகுது. இதை தான் உங்களுக்கு இதில் எந்த மார்க்கெட்டை வந்து இது ஃபாலோ பண்ண போகுதுங்கிறத முன்னாடியே கணிச்சு ட்ரேட் எடுக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து நான் இப்போ வரைகிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் கேண்டில், சரிங்களா? இது வந்து 15 மினிட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, PDL அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ PDLனா ப்ரீவியஸ் டேவோட லோ, சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஒரு புரியுறதுக்காக. சரி, இது வந்து 15 மினிட் கேண்டில் இன்றைக்கி, அதாவது இது நேற்று டேவோட க்ளோஸு, இது இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில், சரிங்களா? ஸோ இதை மறந்துடுங்க, இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி கீழே ஓப்பன் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிஷன் வந்து ஒரு 2 கண்டிஷன் மட்டும்தான் இதில் இருக்கணும். என்னென்னா
ப்ரீவியஸ் டேக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகணும். இது வந்து முதல் கண்டிஷன். அதே மாதிரி கீழே மட்டும்தான் க்ளோஸ் ஆகணும், கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிடணும். அது வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுது, கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது கணக்கு இல்லை. இந்த ப்ரீவியஸ் டேவோட லோக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகக்கூடாது, ஓகேங்களா? இதுக்கு கீழே எங்கே வேணால் க்ளோஸ் ஆகிக்கலாம், இந்த கேண்டலுக்கு இந்த லைனுக்கு கீழே எங்கே வேணால் க்ளோஸ் ஆகிக்கலாம். சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து என்ட்ரி எங்கே ப்ரோ? எனக்கு வந்து என்ட்ரி தெரியணும், ஸ்டாப் லாஸ் தெரியணும், டார்கெட் தெரியணும். இதுதான் உங்களோட கேள்வியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிங்கிறது இப்போ ரெண்டாவதாக ஒரு கேண்டல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இப்படி டைரெக்டாக போகும்போது என்ட்ரி ட்ரிகர் ஆகலாம், இல்லைனா மேலே போயிட்டு ஒரு சின்ன மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்காமல் திருப்பி இங்கே வந்து க்ளோஸ் ஆகி இங்கே வந்து க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே கூட வந்து போகலாம், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ரெட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரெட்டு, ஓகே. இப்போது இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே தான் ஓப்பன் நடந்திருக்கணும், நடந்துருச்சா? ரெண்டாவது கண்டிஷன் ப்ரீவியஸ் டேக்கு லோக்கு மேலே, அதாவது இதுக்கு மேலே எந்த கேண்டிலும் க்ளோஸ் வைக்கக்கூடாது, ஓகே. ஸோ செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்ட்ரிக்கான கண்டிஷன் கரண்ட் டே 15 மினிட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த லோவை எந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணதோ, அதாவது எந்த கேண்டில் பிரேக் பண்ணதோ இமிடியேட்டாக ட்ரேட் எடுத்துருங்க. ப்ரோ எப்படி ப்ரோ டார்கெட் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம், ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ வந்து நீங்கள் 1:1 டார்கெட் வைங்க. இன்ட்ராடேயில் நீங்கள் காலையில் எடுத்து வச்ச பொசிஷனை சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டார்கெட் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட எஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேவோட ஹை கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கரண்ட் டேவோட ஹை இப்படி வச்சுட்டு 1:1 வைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 வரணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 60 பாயிண்ட் 100 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா டார்கெட்டும் 60 பாயிண்ட் 100 பாயிண்ட் வைங்க. ஹெவி ப்ராபபிலிட்டி இருக்குது, அதாவது நல்ல ப்ராபபிலிட்டி இருக்குது டார்கெட் போகிறதுக்கு, சரிங்களா? நான் சொல்கிறது இப்போ வந்து செல் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்படி பை பண்ணிங்கன்னா எங்கள் ப்ரோ நான் வந்து டார்கெட்டை கட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ப்ரோ எனக்கு வந்து டைமிங் கிடையாது, ஒரு 1 ஹவர் தான் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 2 மணி நேரம் தான் மார்க்கெட்டில் நான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ப்ராஃபிட்லையும் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை ப்ரோ நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரு, இல்லை ப்ரோ நான் ஒரு ஹாஃப் டே மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், 5 லாட் இல்லை 6 லாட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 லாட்டை 1:1 வந்து புக் பண்ணிடுங்க. ரெண்டாவது நீங்கள் உங்களோட எஸ்எல் வந்து இங்கே இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்களோட என்ட்ரிக்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆனால் கூட உங்களுக்கு கையிலேருந்து எந்த பணமும் போகாது, லாபத்துலேயும் எந்த நட்டமும் வராது, ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ லைவாக உங்களுக்கு மார்க்கெட்டில் நான் செஞ்சு காமிக்கிறேன், ஓகே? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். மார்க்கெட்டை வந்து இது வந்து டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கேப் அப் கேப் டவுன் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? சரி, இது இதோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. அடுத்த நாள் வந்து 15 மினிட்ல வந்து ஓப்பன் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு வந்து கீழே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஓகே? ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய என்ட்ரி இங்கே எங்கே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து இது தான் என்ட்ரி, சரிங்களா? இது என்ட்ரி, இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து ஸ்டாப் லாஸ். உடனே நான் ரெடியாக இருப்பேன், என்ட்ரிக்கு ரெடியாக இருப்பேன், ஏன்னா இது வந்து கேப் டவுன் மார்க்கெட், ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கேண்டில் மூணாவது கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டாவது கேண்டிலே என்ட்ரி கிடச்சிருச்சு. ஸோ மூணாவது கேண்டிலில் கிட்டத்தட்ட எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. எப்படி நீங்கள் இதை பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, அதாவது எவ்வளோ பாயிண்ட் வந்து இதில் இருக்குது, அதாவது 735 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கேண்டில்லேருந்து கேண்டிலோட ஹை டு லோ வந்து மெஷர் பண்ணுங்கள், அது எவ்வளோ தூரமோ அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 700 to 400 அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 400 to 100 வரைக்கும் நான் வச்சுருப்பேன், சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டு, ஓகே? ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்ட்ரி டிக்கரான அடுத்த கேண்டிலே வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஹெவி லாட் போகிறேன், அது ஒரு 5 லாட் 6 லாட் போகிறேன் அப்படின்னா, ஹெவினா 100 200 கிடையாது, ஒரு 4 5 லாட் போகிறேன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த லாட்டை வந்து இதில் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு என்னோடய எஸ்எல் இங்கே இருக்கும் இல்லைங்களா, அந்த எஸ்எல் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுருவேன், ஓகேங்களா? இதுதான் என்னோடய ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி டேரக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு
டவுன்ஃபால்லாம். ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து சைடுவேஸில் தான், சாரி செல் சைடு தான் போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய எஸ்எல் வந்து ஹிட் ஆகவே இல்லை. நான் ட்ரையல் பண்ணதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எனக்கு வந்து இன்னொரு அதிகமான பாயிண்ட் தான் வந்து க்ளோஸ் ஆகி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, இதே மாதிரி இன்னொரு நாள் ரிப்பீட் ஆகிருக்கும் இல்லையா, அதையும் நான் காட்டுறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கீழே வந்து கேட்கலாம். இப்போ நான் 15 மினிட்டில் வந்து மார்க்கெட்டை மார்க் பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். ஓகே, 15 மினிட்டில் நம்ம மார்க்கெட்டை மார்க் பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபால், நம்ம கேப் டவுன், காலையில் வந்து கேப் டவுன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, ஓகே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்ல ஒரு கேப் டவுனுங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்னோடய என்ட்ரி வந்து எங்கே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய என்ட்ரி வந்து இங்கே, சரிங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு எஸ்எல் வந்து இங்கே நான் வைக்கல, உடனே வைக்க மாட்டேன். மேஷ் எஸ்எல் வந்து நான் போட மாட்டேன், மேனுவலாக தான் போடுவேன், சரிங்களா. ஏன்னா நிறைய இடத்துல மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ல வந்து ரொம்ப வால்டைலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எஸ்எல் வந்து மேனுவலாக அங்கே போச்சு அப்படின்னா கட் பண்ணிப்பேன், ஓகேங்களா. ஆனால் நான் எஸ்எல் வந்து போட மாட்டேன் அவ்வளோதான். ஓகே, இப்போ எனக்கு எஸ்எல் வந்து இதுக்கு மேலே நான் நோட் பண்ணியிருக்கேன், பட் வந்து எஸ்எல் வந்து எனக்கு வரலங்க. நோட் பண்ணியிருக்கேன், வந்தால் கட் பண்ணுவேன்னு நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு எஸ்எலும் வரல, என்ட்ரியும் வரல. இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்எல். ஏன்னா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்எல் போட போகிறோம், கரெக்டுங்களா. ஸோ அதனால் வந்து எஸ்எல் இப்போ தேவையில்லை. ஓகே, எனக்கு வந்து இப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எஸ்எல் போட போகிறேன், இங்கே தான் போட போகிறேன். இப்போ நான் வந்து எஸ்எல் போட்டுருவேன், ஓகேங்களா. ஹையர் லாட் போகிறவங்க கண்டிப்பாக எஸ்எல் போட்டுக்கோங்க. ஸோ 1-2 லாட் போகிறவங்க வந்து மேனுவலாக எஸ்எல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னோடய டார்கெட் என்ன, இதுக்கு கேப் என்ன. ஸோ 560, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300, ஒரு 250 பாயிண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து ஒரு 200 இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டார்கெட் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தான் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் என்னோடய டார்கெட்டை நோக்கி அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய எஸ்எல்ல இங்கே நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய எஸ்எல், சரிங்களா. மேக்ஸிமம் லாட் நான் ஒரு 6 லாட் போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் எஸ்எல் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல இருந்த எஸ்எல் நான் இங்கே வந்து நடிப்போம், மேனுவலாவோ அல்லது ப்ரோக்கர்லேயே என்னோடய எஸ்எல் வந்து போட்டுருவேன். நான் அன்றைக்கி 4 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ட்ரையல் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அன்றைக்கி 4 வந்து முடிய போகுது, அதாவது இன்னும் 2 கேண்டல்லாம் முடிஞ்சிடும் மார்க்கெட் வந்து. ஓகே, ஸோ அன்றைக்கி 4 முடிஞ்சிருச்சு, என்னோடய எஸ்எல் வந்து இது மார்க்கெட் வரவே இல்லை. அன்றைக்கி 4 ஃபுல்லாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் தான், சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பயனுள்ள கண்டிஷன்ஸை வந்து நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டில் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் வித் லைவ் பேக் டெஸ்ட் டேட்டாவோட, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐம் சப்ஸ்கிரைப் ப்ரோ அப்படிங்கிறத கீழே போட்டுருங்க. ஸோ டெலகிராமில் கீழே வந்து நம்ம அஃபிஷியல் கம்யூனிட்டி டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் எனக்கு கேட்கலாம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டேரெக்டாக பிங்க் பண்ணணும் கூட அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் வழியாகவும் பிங்க் பண்ணலாம், டெலகிராம் வழியாகவும் பிங்க் பண்ணலாம். எல்லாத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 100% நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வேலிடான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் படணும், நீங்கள் அதில் பயனடையணும். நிறைய தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அதை முடிவாக நீங்கள் வந்து லாபம் அடையணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ எடுத்தோடனே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மார்க்கெட்டில் போய் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் போயிட்டு ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த நாளெல்லாம் கேப் டவுன் நடந்திருக்கு, நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கா, எஸ்எல் ட்ரிகர் ஆகிருக்கா, டார்கெட் போயிருக்கா, எவ்வளோ தூரம் போயிருக்கு, நம்ம ரிஸ்க் ரிவார்டு அங்கே எங்கே செட் பண்ணலாம், நம்ம சைக்காலஜி அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லைட்டாக பேக் டெஸ்ட் மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் அல்லது 2 லாட்டில் வந்து நீங்கள் சும்மா எல்லாமே பேக் டெஸ்ட்லாம் ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் ரியல் மார்க்கெட்டுக்குள்ளே போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு முறையான அனுபவமாக இருக்கும், சரிங்களா. இதே மாதிரி இன்னும் நான் யூஸ் பண்ண, என்னோடய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண பயனுள்ள ஸ்ட்ராட்டஜிஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதை பயனுள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.